Hey guys, welcome back to our channel, Sissy Messy Vlog. And எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்க சேனலுக்கு நீங்க subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க. And இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பீக்கங்காயோட தோலே செஞ்ச தொகையல் ரெசிபி தாங்க. Let's get started with the recipe. So, பீக்கங்கா ரெண்டு பீக்கங்கா காய் எடுத்து அதோட தோல்லாம் நம்ம நீக்கி ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிரலாம். And இந்த தொகையல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். And சிம்பிளான ரெசிபியும் கூட இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம பண்றனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், வேற லெவலா இருக்கும். சோ அந்த பீக்கங்கா தோல் எல்லாம் நீக்கி ஒரு பிளேட்ல வச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்புடி நிறைய கருவேப்பிலைய அந்த தோலோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். सो கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் நறுக்கி நம்ம வந்து இந்த பீக்கங்காய் தோலோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான தொகையல் ரெசிபி தான். பீக்கங்காய் தோல் வச்சு தொகையல் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ பீக்கங்காய் தோல், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி எல்லாத்தையும் அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக அலசி எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாமே ஒருக்கா நல்லா அலசி எடுத்துக்கலாம். பிகாஸ் கருவேப்பிலை கொத்தமல்லியிலலாம் நிறைய மண் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஒருக்கா தண்ணியில் அலசி எல்லாத்தையும் திருப்பி அந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பீக்கங்கனாலே எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச காய் தான். பட் அதோட தோல்ல இருந்து தொகையல் பண்ண முடியுமானா? எஸ், கண்டிப்பா முடியும். ஆனா அந்த தொகையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு 2 to 3 வாட்டி நல்லா அலசி அதுல இருந்த மண்ணெல்லாம் போனோடனே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அண்ட் இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம காய்கறியோட தோல்லாம் வேஸ்ட்ல தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அண்ட் வேஸ்ட் ஆகும் போகாது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு 2 பல் இஞ்சி நறுக்கி வச்சுக்கலாம் அண்ட் 3 to 4 பல் தேங்காயும் நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ இஞ்சி தேங்காயெல்லாம் சேர்க்கும் போது இது ஒரு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவும் நம்ம கீறி அதோட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு லெமன் சைஸ் புளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல டேஸ்ட்காக. அண்ட் பச்சை மிளகாய் புளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப ஒரு 3 to 4 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சட்டி, அதாவது ஒரு கடாய் வச்சிடலாம். அந்த கடாயில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் அண்ட் உளுந்தும் அந்த சூடான எண்ணெய்க்கு ஆட் பண்ணிடலாம். நம்ம பிளேட்டில் வச்சிருந்த எல்லா கிரீன்ஸ் அண்ட் அந்த இஞ்சி எல்லாத்தையுமே வந்து நம்மளோட அந்த காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே ஒரு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் எஸ், நம்மளோட பீக்கங்காய் தோலில் செய்யப்பட்ட தொகையல் வேறு லெவலாக ரெடியாகி வந்திருக்கு. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.